அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஆரம்பமானவர்களுக்கான பயிற்சி தாள் எண் ஒன்பது எண்கள் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி இருபத்தி நாலு என்ற எண்ணின் முதல் இரண்டு மடங்குகள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இருபத்தி நாலு அப்படின்ட்டு இருக்கிறதுனால முதல் இரண்டு மடங்கு இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது நாற்பத்தி எட்டு அதுக்கு அடுத்தது எழுபத்தி ரெண்டு இதுதான் மடங்குகள் இப்படியே போயிட்ருக்கோம் நமக்கு முதல் இரண்டு மடங்குகள்ங்கிறது இருபத்தி நாலுக்கு அம்மா நாற்பத்தி எட்டு அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு ரெண்டு முப்பத்தி ஆறு என்ற எண்ணிற்கு டேஸ் காரணிகள் உள்ளன முப்பத்தி ஆறு என்ற எண்ணை எடுத்து எழுதிக்கிட்டு நமக்கு இதுக்கு எந்தெந்த எண்களால் வகுக்கலாம் அப்படி காரணிகளாக கிடைக்குன்னா ஒன்று ரெண்டால் வகுக்கலாம் மூணால் வகுக்கலாம் நாலு அளவுக்கு வால முப்பத்தாறு அஞ்சால் வகுக்க முடியாது ஆறு ஆறு முப்பத்தாறுன்னு வகுக்கலாம் ஏழால் வகுக்க முடியாது எட்டால் வகுக்க முடியாது ஒம்போதால் வகுக்கலாம் நாலாம் முப்பத்தாறு அது மாதிரி நம்ம வகுத்துக்கிட்டே வரலாம் அதுக்கடுத்து நமக்கு பன்னெண்டாவில் வகுக்கலாம் மூணு பன்னெண்டு அடுத்து பதினெட்டால் நம்ம வகுக்கலாம் அதுக்கடுத்து நமக்கு முப்பத்தாற அளவு வகுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வகுக்கக்கூடிய காரணிகள் கிடைக்கிது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது காரணிகள் ஏதோ கேள்விக்கு ஆன்சர் ஒன்பது காரணிகள் அப்படிங்கிறது சரியான தேர்வு அடுத்து கேள்வி எண் மூணு இருபத்தி நாலு மற்றும் நாற்பத்தி ரெண்டின் மேஷி மா இருபத்தி நாலு கமா நாற்பத்தி ரெண்டு இது பொது காரணியாக எதாவது போகப்படும் அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம் பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று அது இது மீப்போ வான்னு சொல்லுவோம் இது மட்டும்தான் பொதுவாக வகுப்படுது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாலை தொடர்ச்சியாக வகுத்தோம்னா ஆறு அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று வகுப்படாததுனால அப்படி எழுதிக்குவோம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது தான் மூணு இருபத்தொன்று அப்படி எழுதிக்குவோம் அதுக்கு அடுத்தது மூணு வகுத்தா ஒன்று ஏழு மூணு இருபத்தொன்று மறுபடியும் ஏழால் வகுத்தா ஒன்று ஒன்று இது வந்த இது ஒன்று ஒன்று வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எண்கள் இங்கே பகா காரணிகள்லாம் பிரித்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு மீ சி மா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு அப்புறம் ஏழு இருபத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது இதுக்கான ஆப்ஷன் மூன்றாவது தே ஃபஸ்ட்டு தேர்வு நூற்றி அறுபத்தி எட்டு அதுக்கு அடுத்தது அஞ்சு கமா இருபத்தஞ்சி கம் எழுபத்தைந்தின் ஐந்து மே சீமா இதே மாதிரி நம்ம பக காரணிப்படுத்தல் முறையிலே கண்டுபிடிச்சிடலாம் எழுபத்தி அஞ்சு ஐந்தால எல்லா எண்களும் பொதுவாக அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஓரஞ்சு மிதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சி இதனால் வகுத்துவிட்டு மறுபடியும் ஐந்து அளவு வகுப்படும் இதுதான் மீ போ மான் மீ போ வா அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சு அதுக்கு அடுத்தது அஞ்சாலை மறுபடியும் வகுக்கிறோம் இது வகுப்படாது இது ஒரு அஞ்சு ஓரஞ்சு மூவஞ்சி பதினஞ்சு மறுபடியும் மூணு அளவு தான் ஒன்று 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 இப்போது ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு மூணு இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுக்கான சரியான தேர்வு அடுத்த கேள்வியை அஞ்சு முப்பத்தி ஏழு மற்றும் ஏழு நாற்பத்தி ஏழின் மீ அதாவது மீ பெரு பொது காரணி அப்படின்ட்டு நம்ம இதை எடுத்து சொல்கிறோம் மீ பெரு பொது காரணி இந்த ரெண்டு எண்களும் நமக்கு பகா எண்கள் அப்படிங்கிறதுனால மீ காரணி நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்த ஆறாவது கேள்வி இரண்டு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ பே அதாவது மீப்பெரு பொதுக்காரணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து இரட்டை எண்கள் நம்ம உதாரணமாக ரெண்டு நாலுன்னே கூட எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் நம்ம பொதுவாக எதால் வகுக்க முடியும் ஒரு ரெண்டு 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 நாலு அப்போது பொதுக்காரணி நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் எல்லா இதுலேயுமே நீங்கள் வேறு எண்கள் எடுத்துக்கிட்டாலும் அடுத்தடுத்து இரட்டை எண்களாக எடுத்துக்கணும் ஆறு நம்ம எட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அளவுக்கு தான் மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இதுக்கு மேலே புதுக்காரணியெல்லாம் வகுக்க முடியாதுங்கிறனால இது மீ பெரு பொது காரணி ரெண்டு இந்த என்ன ஆன்சர் அதுக்கடுத்து ஏழாவது கேள்வி இரண்டு எண்களின் மீ கா பதினொன்று மற்றும் மீ சிமா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழு எனில் மற்றொரு எண் அது நமக்கு தெரியாத எண்ணை வந்து நம்ம எக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா ஒரு எண் எழுபத்தி ஏழு சமம் அதாவது மீவா மீகாவையும் மீ சிமாவையும் பெருக்கிற மதிப்புக்கு சமம் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க பதினொன்று பெருக்கல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போது எக்ஸ் சமம் பதினொன்று பெருக்கல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு டிவைடட் பை எழுபத்தி ஏழு இது எழுபத்தி ஏழில் ஒன்பது முறை அடங்கும் அப்போது ஒன்பது இன்ட்டு பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்றது இந்த கேள்விக்குன்னா ஆன்சர் நீங்கள் அந்த ஃபார்மில் வந்து நாங்கள் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் சமம் அப்படின்ற ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி இந்த இதை வந்து நம்ம வச்சுக்கணும் அடுத்து எட்டாவது கேள்வி முப்பது சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளங்களை சரியாக அளவிட பயன்படும் அளவு ட்டு நாடாவின் மிகப்பெரிய நீளம் இந்த கணக்கு கவனமாக நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய நீளம் கண்டுபிடிக்கக்கூடிய இதை பொதுவாக அளக்கக்கூடியது அதாவது மீ போ வா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் போ வா அல்லது நமக்கு தமிழில் இன்னொரு மீனிங் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா பே கா மிகப்பெரிய பொதுக்காரணி அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே கவனமாக பார்க்க வேண்டியது சென்டிமீட்டரில் இருக்கிறது முப்பது அதுக்கடுத்தது தொண்ணூறு அதுக்கடுத்து ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்போது மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஒரு மீட்டருங்கிறது நூறு இங்கே ஒரு இருபது நூற்றி இருபது அதுக்கடுத்து ஒரு மீட்டர் நூ இது நூறு ப்ளஸ்ஸு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதை பொதுவாக வகுக்கக்கூடிய எண் ஐந்து அளவு வகுத்துடலாம் ஆரஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு மீதி நாலு எட்டஞ்சு நாற்பது ரெண்டஞ்சு பத்து மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது அதுக்கு அடுத்தது ரெண்டு அஞ்சு பத்து மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அடுத்தது இதை நான் மறுபடியும் பொது காரணியால் வைக்க முடிஞ்சதுன்னா நான் ஃபஸ்ட்டு அஞ்சால் வைக்கிறது எளிமையாக இருந்துச்சுனால ஃபஸ்ட்டு வகுத்துட்டேன் மூணாலையும் வைக்கலாம் ரெண்டு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்படின்ட்டு நம்ம வகுக்க முடியும் இதுதான் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் மீதி இங்கே இருக்கிற எண்களை எந்த பொது எண்களாலையும் வகுக்க முடியாது அதனால் நமக்கு மீ பொ பொதுவாக வகுக்கக்கூடிய காரணிகள் நமக்கு அஞ்சு மூணு ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு மூணு பேருக்குன்னா ஐ மூணு பதினஞ்சுன்ற இ ஆப்ஷன் கரெக்டான தேர்வு அடுத்த கேள்வி எண் ஒன்பது ஒன்று மற்றும் எக்ஸின் மீ பெரு பொது காரணி அப்போது ஒன்று அந்த எக்ஸுங்கிறது எந்த எண்ணாக இருந்தாலும் சரி இப்போது உதாரணமாக அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டு எண்களையும் பொதுவாக எதால் தான் வகுக்க முடியும் ஒன்றால் தான் வகுக்க முடியும் அதனால் ஒன்றுங்கிறது மீப்பெரு பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லலாம் இதில் வேறு எண்கள் நீங்கள் மூணுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் எந்த எண் எடுத்தாலும் அது ஒன்றால் மட்டும்தான் வகுக்க முடியும் ஏன்னா இங்கே முதல்ல ஒன்றுன்னு கொடுத்ததுனால ஒன்றால் மட்டும்தான் அந்த எண்ணை வகுக்க முடியும் அடுத்து கேள்வி எண் பத்து இரண்டு எண்களின் விகிதம் பதினஞ்சு எஸ்டு பதினொன்று அவ்வெண்களின் மீபே கா பதிமூணு எனில் அந்த எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எனக்கு தெரியாததுனால நான் பதினஞ்சு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் மடங்காக இருக்கிறனால இது பதினோரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் மீ கா கண்டுபிடிப்போம் பதினஞ்சு எக்ஸ் கமா பதினோரு எக்ஸ் ரெண்டையுமே நம்ம எக்ஸால் வகுக்க முடியும் பதினஞ்சு கமா பதினொன்று இது ரெண்டையும் பொது காரணியெல்லாம் நம்ம வகுக்க முடியாதுங்கிறனால இந்த எக்ஸுங்கிறது வந்து மீப்போ கா அது வந்து கணக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க மீப்போ மீப்பே கான்னு சொல்கிறோம் மீப்பே கா வந்து பதிமூணு அப்போது எக்ஸோட மதிப்பு பதிமூணுன்னா பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு பதினஞ்சு இன்ட்டு பதிமூணோட மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கிது அதுக்கடுத்து இன்னொரு எண் வந்து பதினொன்று எக்ஸு பதினொன்று இன்ட்டு பதிமூணு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு கிடைக்கிது அதனால் நமக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கம்மா நூற்றி நாற்பத்தி மூணுன்ற நான்காவது ஆப்ஷன் கரெக்டான தேர்வு அடுத்த இரண்டாவது பகுதி பொறுத்துக்களை பதினோராவது கேள்வி நூற்றி அஞ்சு இந்த ஆப்ஷனில் எது கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி அஞ்சுங்கிறது ஏழின் மடங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏழு பதினாலு அந்த மாதிரி கொட்டு போகலாம் அதில் நீங்கள் நீங்கள் போட்டு கூட பிரித்து பார்த்தீங்கன்னா இது ஏழின் மடங்காக நமக்கு வரும் அடுத்தது இது தான் நம்ம ஏற்கனவே ஃபார்ம்லாம் சொல்லியிருந்தோம் மீ பெரு பொது காரணி பெருக்கல் மீசிமாவோட மதிப்பு கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த பொருத்தம் தேர்வு இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தது பே கா எக்ஸ் கமா ஒய் சவன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒய்யானது எக்ஸின் மடங்கு ஒய்யானது எக்ஸின் மடங்கு அப்படிங்கிறது கரெக்டான பொருத்தம் அடுத்தது அதுக்கு அடுத்தது பதினஞ்சு அப்படிங்கிறது முப்பதுடைய காரணி முப்பதனுடைய காரணி தான் பதினஞ்சு அடுத்தது மா ஏழு ஏழுக்கம்மா பதினேழுக்கு ஏழு கம்மா பதினேழுக்கு மீசிமா நமக்கு நூற்றி பத்தொம்பதுன்னு கிடைக்கி பார்த்து ஆன்சர் கண்டு முடியுங்க இது மாதிரி நம்ம ஆப்ஷன் பதினாறாவது கேள்வி சு சுருக்கமான விடைத்திற்கு பகுதி அன்புடன் இருபத்தி நாலு இனிப்புகள் எழுபத்தி ரெண்டு பிஸ்கெட்டுகள் உள்ளன இவ்வரண்டு இனிப்புகளையும் உள்ளடக்கிய ஒரே மாதிரியான பரிசு பைகள் தயாரிக்க அவர் விரும்புகிறார் அதிக எண்ணிக்கையிலான பரிசு பைகள் எவ் அவரால் எவ்வளவு உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க அதிக அப்படின்ற வார்த்தையை வச்சு மீ பெரு பெரு பொது மடங்கு அல்லது காரணி அப்படின்னு நமக்கு இங்கே நம்ம புத்தகத்தில் ஆறாவது புத்தகத்தில் மீ பெரு பொதுக்காரணி தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம மீப்பேக்கா அப்படின்னு எழுதிக்கலாம் இதில் அதிகபட்சம் அப்படிங்கிறத வச்சு நம்ம மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் இப்போது இதில் மீப்பேக்கா பன்ன வகுத்தோம்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டு ஆறு பத்து ஆறு ரெண்டாவது வகுத்தா ஆறு பதினெட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாயகத்தான் மூணு ஒன்பது மறுபடியும் மூணாவது வகுத்தான் ஒரு மூணு 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 ஒம்பது மறுபடியும் மூணாவது வகுத்தா ஒன்று ஒன்று அப்போது மீ பே கா எவ்வளோன்னு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு மூணு இருபத்தி நாலு இதோடு தான் நமக்கு மீப்பே கா கண்டுபிடிக்கிறது ஏன்னா இதுதான் பொதுவாக வகுப்பட்டுச்சு இந்த மூணுங்கிறது வந்து இந்த எண் வகுப்படாததுனால நமக்கு மீபே கா வந்து இருபத்தி நாலு இது மீசி வேணும்னா இந்த மூணால நம்ம பெருக்கிக்கலாம் ஓகே முப்பத்தி இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர் அதிகபட்ச பைகள் பரிசு பைகள் எண்ணிக்கை இருபத்தி நாலு அதிகபட்ச பரிசு பைகளோட எண்ணிக்கை இருபத்தி நாலு எப்படி நம்ம பிரிக்கலாம் இருபத்தி நாலு இனிப்புகள்னால் ஒரு ஒரு பையிலையும் ஒரு ஒரு இனிப்பு வச்சிடலாம் ஒவ்வொரு பையிலையும் மூணு மூணு இனிப்பு பிஸ்கெட்டுகள் வச்சிட்டோம்னா கரெக்டாக நமக்கு இருபத்தி நாலு பைகள் கொண்டதாக நம்ம பிரிச்சிடலாம் அப்போ இருபத்தி நாலு பைகள் நமக்கு அதிகபட்சமாக உருவாக்க முடியும் கேள்வி எண் பதினேழு நான்கு தொட்டிகளில் முறையே இரநூத்தம்பது லிட்டர் ஐநூறு லிட்டர் எழுநூற்றம்பது லிட்டர் மற்றும் ஆயிரம் லிட்டர் தண்ணீர் உள்ளது ஒவ்வொரு தொட்டியிலும் உள்ள நீரின் அளவை சரியாக அளவிடக்கூடிய கொள்களின் அதிகபட்ச கொளவு இப்போ இது எல்லாத்தையும் பொதுவாக அளக்கக்கூடிய ஒரு கொள்கலன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீப்பே கா மீப்பேரு பொதுக்காரணி அப்படி கண்டுபிடிக்கணும் ஆயிரம் இதை நம்ம பகா காரணிப்படுத்துதல் போட்டால் போடலாம் இதில் நமக்கு எல்லாமே இரநூத்தம்பதால் வகுப்படுங்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி எடுத்துக்கிறேன் நீங்கள் பகாயன்களாக வரிசையை போட்டு கூட போட்டுடலாம் மூணு இரநூத்தம்பது எழுநூற்றம்பது நாலு இரநூத்தம்பது ஆயிரம் அப்படின்ட்டு இதுதான் மீப்பே பே கா வந்து இரநூத்தம்பது லிட்டர் அப்போது நம்ம ஒவ்வொரு அந்த கோள்கலன இந்த இதை எல்லாத்தையுமே அளக்கக்கூடிய ஒரு கோல்கலன் எதுவாக இருக்குன்னு பார்த்தோன்னா இரநூத்தம்பது லிட்டர் இருக்கிற ஒரு கோள்கலன் தான் எல்லாத்தையுமே அளக்க முடியக்கூடியதாக இருக்கும் நிறைய ஆன்சர் எடுத்து எழுதிருங்க இரநூத்தம்பது லிட்டர் ஐநூறு லிட்டர் எழுநூற்றம்பது லிட்டர் ஆயிரம் லிட்டர் தண்ணீரை சரியாக அளக்கக்கூடிய கோள்கலனின் அதிகபட்ச கொள்ளளவு இரநூத்தம்பது லிட்டர் அடுத்து கேள்வி எண் பதினெட்டு ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு இனிப்புகளை கொடுத்து குழந்தைகள் தினத்தை கொண்டாட விரும்புகிறார் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒன்பது அல்லது பன்னெண்டு அல்லது பதினைந்து இனிப்புகளை கொடுக்க வேண்டும் எனில் அவர் வாங்க வேண்டிய குறைந்தபட்ச இனிப்புகள் எவ்வளவு இங்கே க்ளூ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச இனிப்புகள் அப்படிங்கிறதுனால மீ சி மா அதாவது மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த எண்களுக்கு நம்ம மீ சீமா கண்டுபிடிச்சா போதும் மீ மா ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இப்போது மூணளவு வகுக்கலாம் மூணு ஒம்போது நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு அதுக்கடுத்தது இது ரெண்டளவு வகுத்துட்டு வந்திருக்கலாம் ரெண்டளவுக்குனா மூணு ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு அப்படியே வகுக்க முடியாது அப்படி எழுதுவோம் ரெண்டளவுத்தோம்னா மூணு ஒன்று அஞ்சு அதுக்கு அடுத்தது மூணு வகுத்தோம்னா தான் ஒரு மூணு மூணு ஒன்று அஞ்சு மறுபடியும் ஐந்து வகுத்தோம்னா ஒன்று 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 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா இது எல்லாத்தையும் பெருக்குனா மீ மா மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு அப்படின்னு கிடைக்கிது ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு முப்பத்தாறு அஞ்சாவது பெருக்கணும் நூற்றி எண்பது அப்படின்னு நமக்கு கிடைக்கிது அவர் வாங்க வேண்டிய குறைந்தபட்ச இனிப்புகள் நூற்றி எண்பது வாங்கினா அதை ஒன்பதாலாம் பிரித்து கொடுக்கலாம் பன்னெண்டு பன்னாகவும் பிரித்து கொடுக்கலாம் பதினஞ்சு பதினஞ்சாவும் பிரித்து கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஆன்சர் இடத்துல எழுதிங்க ஆசிரியர் வாங்க வேண்டிய குறைந்தபட்ச இனிப்புகள் சமம் நூற்றி எண்பது அடுத்த கேள்வி எண் பத்தொம்பது அருண் தனது பிறந்தநாளின் போது தனது பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு பென்சில் மற்றும் ஒரு அழிப்பான் அடங்கிய பரிசு பொருளை அழைக்க விரும்பினான் அவன் சென்ற பல் பொருள் அங்காடியில் ஆறு பென்சில்கள் கொண்ட பாக்கெட்டுகளும் பத்து அழிப்பான்கள் கொண்ட பாக்கெட்டுகளும் பன்னிரெண்டு பரிசுகளை கொண்ட பாக்கெட்டுகளும் மட்டுமே இருந்தன எனில் எந்த பொருளும் வீணாகாமல் குறைந்தபட்ச எவ்வளவு பரிசு பொருட்களை உருவாக்கி கொடுக்க முடியும் ஒவ்வொன்றிலும் எத்தனை பாக்கெட்டுகள் வாங்கியிருப்பான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மீ சிமா கண்டுபிடிக்கணும் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது பென்சில் பார்த்தீங்கன்னா ஆறு பொற் பென்சில் கொண்டதாக ஒரு பாக்கெட் இருக்குது அலிப்பான் பத்து கொண்டதாக இருக்குது பரிசுப்பை பன்னெண்டு கொண்டதாக இருக்குது அதாவது வீணாகாமல் குறைந்தபட்சம் குறைந்தபட்சங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு க்ளூவே அதாவது குறைந்தபட்சம்னா மீசி மா அதாவது மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிறது மடங்குகள் கண்டுபிடிச்சிட்டு வரும் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு அடுத்தது முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபது எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டுருக்கோம் அப்போ அழிப்பான்கள் பத்துனா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு எக்ஸட்ரா பரிசு பைகள் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு அதுக்கடுத்தது எண்பத்தி நாலு தொண்ணூத்தாறு நூற்றி எட்டு எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டுருக்கோம் இந்த மூன்று வகையிலுமே நமக்கு பொதுவாக வரக்கூடியது அறுபது 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 அப்போது நமக்கு இந்த கண்டுபிடிக்கிறது மீசி வந்துட்டு அறுபதுன்னு கிடைக்கிறதுனால அறுபது பொருள் வர மாதிரி நம்ம பாக்கெட்டுகள் வாங்கணும் அப்போது அறுபது ஆறு பென்சில் வாங்கணுன்னா ஆறு ஒரு பாக்கெட்டில் ஆறு பென்சில் இருக்குன்னா அறுபது பென்சில் வர மாதிரி பத்து பாக்கெட் வாங்கலாம் அழிப்பான்கள் அறுபது வர மாதிரின்னா ஆறு இது வாங்குனா ஆறு பத்து அறுபது அழிப்பான்கள் கிடைச்சிடும் பரிசு பைகள் எத்தனை வாங்கணுன்னா அஞ்சு பன்னெண்டு அறுபது அஞ்சு பரிசு பை வாங்கினோம்னா அறுபது வந்துடும் இப்போது பரிசு பைகள் அஞ்சு வாங்கணும் பென்சில் பாக்கெட்டுகள் பத்து வாங்கலாம் அழிப்பான்கள் பாக்கெட்டு வந்து ஆறு வாங்கினோம்னா நம்ம வீணாகாமல் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் பரிசு பொருளை நம்ம கொடுக்க முடியும் இதில் குறைந்தபட்ச அப்படின்ட்டு கொடுத்துருக்குற குழு வச்சு தான் மீச்சிறு மடங்கு கண்டுபிடிக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது இருபதாவது கேள்வி இரண்டு எண்களின் மீ பேக்கா ரெண்டு அவற்றின் மீசி மா முந்நூற்றி இருபது ஒரு எண் பத்து எண்ணில் மற்றொரு எண்ணை கண்டுபிடி இதுக்கு நம்ம ஃபார்ம்லாவை ஞாபகப்படுத்திடலாம் இதுக்கான ஃபார்முலா இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் சமம் எதுக்கு சமமாக இருக்குன்னா மீப்பே காரணியையும் மீச்சி மாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் இரண்டு எண்களில் ஒரு எண் வந்து பத்து இன்னொரு எண் வந்து நமக்கு தெரியாது அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சமம் பேக்கா வந்துட்டு ரெண்டு பெருக்கல் மீசிமா முந்நூற்றி இருபது இந்த எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கோங்க ரெண்டு பெருக்கல் முந்நூற்றி இருபது வகுத்தல் பத்து இதை அப்படியே சுருக்கலாம் சைபர் சைபர் அடிச்சிடலாம் அப்போது மூணு ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு மற்றொரு எண் நமக்கு அறுபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கிது இதோட நமக்கு இந்த பயிற்சி தாளுக்கான அனைத்து வினாக்களுக்கும் எ எளிமையாக விரிவாக விளக்கம் கொடுத்துருக்குறேன் தொடர்ந்து அனைத்து பகுதியிலும் இருக்கிற பயிற்சி தாள்களை பயிற்சி எடுத்துக்காங்க உங்களுக்கு கணக்கு பகுதி எளிமையாக மாறும் தொடர்ந்து பயிற்சி செய்வோம் வெற்றி காண்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் யூவின் ஷுர் கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனி